சமவேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், ஆசிரியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? சக்தி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய கள நிலவர காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஒற்றை கோரிக்கையாக சம வேலைக்கு சம ஊதியத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்திதான் இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் இன்று காலையிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இருவேறு மாறுபட்ட ஊதியமாக வழங்கி வருகிறது தமிழக அரசு. குறிப்பாக 1/6/2009 பிறகு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் இவர்களுக்கு ஒரு மாதிரியான ஊதியமும், 1/2009 மே மாதத்துக்கு முன்பாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மாதிரியான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே சம வேலைக்கு சம ஊதியமாக வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே தமிழக அரசினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றதாகவும், திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் இது தொடர்பான கோரிக்கை பேசப்பட்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 2000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் இருக்கார், பேசுவோம். சார் வணக்கம். இது ஏற்கனவே நீங்கள் கோரிக்கையில் பேசப்பட்டு வரீங்க, இந்த போராட்டம் தொடங்குவதற்கு பிறகு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாங்களா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதுவரை அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கப்படவில்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, எங்களுடன் பணியாற்றும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2018 டிசம்பர் 2018 நாங்கள் போராட்டம் நடத்தும் பொழுது தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரில் வந்திருந்து எங்களுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் கடந்த அரசு செய்யவில்லை. அதனால் தேர்தல் அறிக்கை 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்துள்ளோம். இந்த 20 மாதங்களாக புதிய அரசு அமைந்ததும் நாங்கள் பலமுறை அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படாததால் எங்களுடைய இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளோம். எத்தனை நாட்களானாலும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. எங்களுடைய கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து 13 ஆண்டு காலமாக நாங்கள் இழந்து வரும் இந்த ஊதிய இழப்பை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த போராட்டத்தில் கூட காவல்துறை உயரதிகாரிலாம் கூட பேசிட்டு வராங்க. போராட்டம் தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதியாக இருக்கிறீங்களா? இந்த போராட்டம் நீங்கள் தொடங்குறதுக்கு பிறகு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தான் அழைத்திருக்காங்களா? அதனுடைய நிலைப்பு என்ன? காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கை என்னவென்று என்று கேட்டார்கள். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தெளிவாக கொடுத்துள்ளோம். 10 நாட்களுக்கு முன்பாக கூட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நாங்கள் கலந்து ஆலோசித்த போது முதல்வர் அலுவலகத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை குறித்த ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதுவரை அழைக்கவில்லை. நாங்கள் திட்டமிட்டபடி போராட்டத்தை தற்போது நடத்தி வருகிறோம். எங்களை அழைத்து உடனடியாக இந்த கோரிக்கையை முடித்து கொடுக்க வேண்டும். தற்போது கூட ஒரு ஆசிரியர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் 100,000-க்கணக்கான ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அது அனைத்தும் தமிழக முதல்வருக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் முறை உறுதியாக நாங்கள் எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். சக்தி, இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடையுமே பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2018 பிறகு நேரடியாக அரசு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதில் உறுதியாக இருக்கிறோம். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தினார். களத்திலிருந்து விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி ராஜ்குமார். இவங்க
மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்ட்ரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.